ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டோட புது பிராண்ட் நியூ டேண்டம் கம்பாக்டர் 952X அறிமுகப்படுத்த போறேன். இது ஒரு கம்பாக்ஷன் சாம்பியன். கம்பாக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேஸ் எப்பவுமே மிக தரமான பொருட்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் 752EX பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானது. அதாவது டேண்டம் கம்பாக்டரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதே பாரம்பரியத்தை கண்டினியூ பண்ற வகையில நாங்க இதை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது BS4 கம்ப்ளைன்ட் 952EX. இந்த 952EX ஆனது அதிக உற்பத்தி திறனையும் எரிபொருளையும் சேமிக்க வல்லது. இதனால நிறைய செலவுகளை நம்மளால கட்டுப்படுத்திக்க முடியும். நாம நடைமுறை செலவுகளை பார்க்கும்போது போக்குவரத்து செலவுகள் தான் அதிகமா இருக்கும். அதை குறைக்கிற விதத்துல தான் நாங்க இந்த 952EX ஒரு நல்ல கம்பாக்டான டிசைன்ல வடிவமைச்சிருக்கோம். இதை நீங்க ஒரு ஆவரேஜ் சைஸ் ட்ரக்ல ரொம்ப ஈஸியா கொண்டு போகலாம். இந்த என்ஜினோட முக்கியமான பாகங்கள்ல ஒண்ணு இதோ பாக்குறீங்கல்ல, இந்த ட்ரம் தான். இந்த ட்ரம் ஆனது 17 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆனது, ரொம்ப நம்பிக்கைக்குரியது. இதை உறுதிப்படுத்த நாங்க சுமார் 12 மில்லிமீட்டர் கொண்ட ஸ்டிஃபான பிளேட்டுகளை சேர்த்திருக்கோம். சோ இந்த வெவ்வேறு பிளேட்டுகள் மூலமா ஆபரேட்டர் இந்த உபகரணத்தை யூஸ் பண்ணும்போது பிளெக்சிபிலிட்டியை பெறாரு. இந்த என்ஜினோட இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, வேலை செய்யற ஒர்க் சைடோட விசிபிலிட்டியை கிளியரா காட்டவும், அப்புறம் தண்ணீர் தெளிக்கிறது ஆபரேட்டருக்கு நல்லா தெரியற மாதிரி அந்த விதத்துல அமைக்கப்பட்டிருக்கும். சோ இந்த கம்பாக்டான என்ஜின் அமைப்பானது நல்ல ஒரு அற்புதமான இணையற்ற முடிவை கொடுக்க உதவுது. நீங்க பாக்குற இந்த சைட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அமைப்பானது ஒரு இன் ஃப்ரேம் டிசைன். அது மட்டும் இல்லாம மத்த மாடல்களுக்கு மாறாக இது ஒரு சஸ்பெண்டட் ஃப்ரேம் டிசைன் ஆகும். இதனால கஸ்டமருக்கோ அல்லது ஆபரேட்டருக்கோ நேரடியான பயன் என்னன்னா, விசிபிலிட்டி அடிப்படையில இது ஃப்ரேம் வடிவமைப்பில் மத்ததை விட ரொம்ப பெஸ்ட்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. 952EX உலக புகழ்பெற்ற காம்போனன்ட்ஸ் பயன்படுத்துது. சோ நாம இப்ப என்ஜின் கம்பார்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம். இங்குதான் இந்த இன்ஜினோட ஹார்ட் பகுதியான மெஷின் இருக்கு. இந்த 952EX அனைத்து புதிய BS CEV4 இணக்கமான ALH4C4 என்ஜினை பயன்படுத்துது. இது 74 HP பவரையும் 340 Nm டார்க் ஃபோர்ஸையும் கொடுக்குது. என்ஜினோட திறமையான குளிரூட்டல் மற்றும் நம்பகமான செயல்திறனுக்காக ஒரு வென்டிலேட்டிங் கிரில் வகை அமைப்பை பயன்படுத்துறோம். இது என்ஜினை ரொம்ப கூலா வச்சுக்கும். இதை நீங்க ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணலாம். சர்வீசபிலிட்டி மற்றும் ரேடியேட்டர், அது மட்டும் இல்லாம அனைத்து முக்கிய காம்போனன்ட்ஸ விரைவா பெற முடியும். ஹைட்ராலிக் ரூட்டிங் ரொம்ப சுத்தமா செய்யப்படுது. சோ ஃபெயிலியர்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இங்க எங்க கிட்ட ஹைட்ராலிக் ஆயில் டேங்க் இருக்கு. இத தரையிலிருந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். வாட்டர் டேங்க்ஸோட பொசிஷன் விசிபிலிட்டியை மேம்படுத்துற வகையில என்ஜினோட முன் பக்கத்திலும் பின் பக்கத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு டேங்கோட அளவு பாத்தீங்கன்னா 390 லிட்டர் கொள்ளளவு கொண்டவை. சோ ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் தாராளமா கிடைக்கும். இந்த தொட்டிகள் ஃபைபர் மூலமா தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப லாங் லைஃப் வரும். ஏன்னா இது துரு எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. இந்த இடைவெளிகளை நிரப்புற வகையில ஒவ்வொரு முனையிலும் எங்க கிட்ட ஒரு கேப் இருக்கு. இதனால ஆபரேட்டர் அவற்றை நிரப்புவது எளிதாகுது. இந்த ஆர்டிகுலேஷன் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ஜினோட முக்கியமான பகுதிகளில் ஒன்னு. இது என்ஜின வலதுபுறமா ரொம்ப எளிமையா இயக்க பயன்படுது. அது மட்டும் இல்லாம முக்கியமா எக்யூப்மெண்டோட நம்பகத்தன்மைய வரையறுக்குது. கேஸ் ஆனது 4 புள்ளிகளை கொண்ட ஆர்டிகுலேஷன் ஜாயிண்ட பயன்படுத்துது. இது ஸ்டேரிங் ஆங்கிள் 25 டிகிரியும் ட்ரம் ஆசிலேஷன் ஆங்கிள் 10 டிகிரியும் கொண்டது. டிராவல் பம்ப் ஆனது உலக புகழ்பெற்ற பிராண்டான டான்ஃபாஸ் நிறுவனத்திடமிருந்து வந்தது. இதோட ரவுட்டிங் ரொம்ப கச்சிதமா இருக்கு. எனவே மூவிங் பார்ட்ல எந்த விதமான குறைபாடுகளும் இல்ல. இப்போ டீசல் டேங்க் பத்தி பார்க்கலாம். டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி 140 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இது ஒரு வார செயல்பாட்டிற்கு போதுமானது. இதுதான் என்ஜின் கம்பார்ட்மெண்ட். என்ஜின் லேஅவுட் ரொம்ப கிளியரா இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அதனால டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ண ஆபரேட்டருக்கு ரொம்பவே இது ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், ஹைட்ராலிக் ஃபில்டர், இன்னும் சொல்ல போனா டீசல் ஸ்ட்ரெயினிங் கூட ரொம்ப எளிமையா அவரால் பண்ண முடியும். 952EX BS CEV4 கம்ப்ளையன்ஸ் மெஷின் இருக்கு. இதுல முக்கியமா டீசல் ஆக்சிஜனேஷன் கேட்டலைசர் டெக்னாலஜி இருக்கு. இது ஈகோ ஃப்ரெண்ட்லி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. இந்த டீசல் ஆக்சிஜனேஷன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிளீன் பண்ணுற வகையில் என்ஜினோட கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எக்ஸாஸ்டர் மெஷினோட அகலத்துக்கு ரொம்ப பொருத்தமாக அளவாக இருக்கு. இந்த செட்டப் ஆபரேட்டருக்கு மேலே ஏறி இறங்க ரொம்பவே வசதியாக இருக்கு. இந்த 952EX-ல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோ ஐடல் ஃபீச்சர். இது ஆபரேட்டர் மெஷினை மூவ் பண்ணாமல் இருக்கும்போது 5% ஃபியூல சேமிக்குது.
இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சரும் இதில் இருக்கு. எனவே மிஷினோட ஏதாவது பாகங்களில் பிரச்சனையோ அல்லது செயலிழப்பு மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ அதனால என்ஜின்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லாம என்ஜின் சீஸ் ஆகிற அளவுக்கு இது அனுமதிக்காது. இப்ப நம்ம வைப்ரேஷன் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம். வைப்ரேஷன் பாராமீட்டர் இருக்கிறதுனால இதை நாம கம்பாக்ஷன் சாம்பியன் அழைக்கிறோம். அதனால இந்த மிஷின் சுமார் 7.7 டன் பிரிவில் இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ தருது. முன்னாடி இருக்கிற வீல்ல சேர்க்கப்படுற மொத்த பயன்படுத்தப்பட்ட விசையானது 12.5 டன் அளவுக்கு இருக்கிறதுனால ரொம்ப சிறந்ததா இருக்கு. இந்த பாராமீட்டர்ஸ் மூலம் இந்த என்ஜின் வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்பை விஞ்சிடும்னு நாங்க நம்புறோம். இந்த 952EX-ல கிளாஸ் லீடிங் ட்ரம் இருக்கு. இந்த 952EX ஒரு ட்ரம்முக்கு 2 ஸ்கிராபரோட வருது. இது ட்ரம்ஸ் கிளீன் பண்ற வேலையை நமக்கு ரொம்ப ஈஸி ஆக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பெஸ்ட் சர்ஃபேஸ் பினிஷிங் கொடுக்குது. ட்ரம் மேற்பரப்பில் இருந்து தேவையற்ற பொருளை துடைக்கப்பட ரெட்டை ஸ்கிராபர்கள் உறுதி செய்து. இந்த 952EX ரொம்ப பெரிய கேனப்பையோட வர்றதுனால இத மடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ இந்த மிஷின் ரொம்ப கச்சிதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸோட டிரான்ஸ்போர்டேஷன் செலவை ரொம்பவே குறைக்கிற வகையில இது உருவாக்கப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மிஷின் ஃபியூலை சிக்கனமாக்குது, ப்ரொடக்ஷனை அதிகமாக்குது, டிரான்ஸ்போர்டேஷனை ஈஸியாக்குது அண்ட் மெயின்டெனன்ஸை குறைக்குது. இவை எல்லாமே சேர்ந்து 952EX-ஐ காம்பாக்ஷன் சாம்பியன் ஆக்குது.